ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இம்ரான்ஸ் பிஸ்னஸ் இன்ஃபோ. நான் உங்கள் இம்ரான். ஒரு 4-5 டேஸ் பேக் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ நீ கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் அந்த வீடியோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ. போன வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர், அவர் பேர் பாலான்னு நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி 1000 வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கு, இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பையர் யார், அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எங்ககிட்ட நிறைய பொருட்கள் இருக்கு, பட் ஃபாரின்ல எங்க பொருட்களை வாங்க போற பையர் யாரு, இதுதான் அவரோட கேள்வி. அவரோட கமாண்டை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுச்சுங்க, இங்க விற்கிற பிரச்சனை இல்லை, வாங்குற பிரச்சனை தான். சரி, இதை பத்தி நான் கூகுளில் போய் தேடி பார்த்தேன், சரியான தகவல் எதுவும் இல்லை. சரி, யூடியூப்ல போய் தேடி பார்த்தேன், அங்கேயும் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் இருந்துச்சு. சரி, இதை பத்தி யார்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. காரணம், அவங்க வந்து எல்லாருமே ஃபாரின்ல இருந்திருக்காங்க, அண்ட் என்னோட நண்பர்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த பையர்ஸை பத்தி அவங்க கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஒரு பதில் கிடைக்கும்னு தோணுச்சு. உடனே நான் என்னுடைய நண்பர்களுக்கு கால் பண்ணி பேசினேன், இந்த பையர்ஸை பத்தி கேட்டேன், பட் அதுக்கு அவங்க சொன்ன ஆன்சரை கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்துச்சுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி எல்லா வீடியோக்களும் உங்களை எல்லாம் தேடி வரும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆயுஷ் பிளஸ் அசல் மரச்சக்கி எண்ணெய் உலகம் முழுவதும் அனைத்து ஸ்டார் ஹோட்டல்களிலும் பயன்படுத்தப்படும் துளியும் கலப்படம் இல்லாத உயர்தர கோல்டு பிரஸ்ட் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இம்மூன்றையும் பாரம்பரியமும் சுவையும் மாறாமல் எடுத்து வந்துள்ளோம். மேலும் இந்தியா முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். ஆரோக்கியம் என்றால் ஆயுஷ் பிளஸ், வாழ்வோம் வாழ வைப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய நண்பர்கள் கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பையர்ஸ் யாரு, அவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. பட் அதுக்கு அவங்க எல்லாருமே ஒரே ஆன்சர் தாங்க சொன்னாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பையர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அவங்க சொன்ன முக்கியமான காரணம், நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தாங்க, அதாவது ஒருத்தர் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு வர்றாரு, இவர் இங்கிருந்து அனுப்புற பொருட்களை ஃபாரின்ல வாங்குறதுக்கு கண்டிப்பா ஒரு நபர் வேணும், அவர் தான் நம்ம பையர்ஸ்னு சொல்றோம். அந்த பையர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. காரணம், இந்த பையர்ஸ் இவங்ககிட்ட வாங்குற பொருளை அவங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்கே நம்மளோட வருமானம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் பையர்ஸை பற்றின தகவலை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்களாம். உடனே நான் அவங்கக்கிட்ட கேட்ட ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ புதுசாக ஒருத்தர் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாருன்னா இந்த பையர்ஸை இப்படி தான் அவர் தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளை தேடி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் இந்த பையர்ஸை பற்றி அதிகமாக கூகுளில் போய் தேட ஆரம்பித்தேங்க. அப்படி தேடினதில் நான் ஒரு 5 விஷயங்கள் அப்சர்வ் பண்ணீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெப்சைட்ஸ் மூலமா தேடுறதுங்க. நீங்க யாரும் கூகுள்ல போய் தேட வேணாம், பிகாஸ் நிறைய போர்ஜரிஸ் நடக்குதுங்க, ஃப்ராட் கம்பெனிஸ் அப்புறம் வந்து வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க யாரும் டைரக்டா போக வேணாம். நான் விசாரிச்சு பார்த்ததுல ஒரு உண்மையான வெப்சைட் இருக்குதுங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா www.go4worldbusiness.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலமா நீங்க போய் ஜாயின் பண்ணி கூட நீங்க உங்க பையர்ஸ் தேடிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வெப்சைட்ல மெம்பரா ஜாயின் பண்ணுங்க, கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ற மாதிரியும் இருக்கும். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போற பொருளுக்கு ஏத்த மாதிரி பையர்ஸ் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான வெப்சைட்டுங்க. ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணி உங்க வெப்சைட் மூலமா உங்க பையர்ஸ் நீங்க தேடிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் நம்மளே உருவாக்குறது. அப்படி உருவாக்கி வைக்கும் போது ஃபாரின்ல இருக்கிற ஒரு பையர்ஸ் ஒருத்தர் யாராவது ஒருத்தவங்க நான் உங்க வெப்சைட் மூலமா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓன் வெப்சைட் மூலமாகவும் நம்ம பையர்ஸை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் நெட்வொர்க், அதாவது இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் இது போன்ற சமூக வலைதளங்களில் உங்க எக்ஸ்போர்ட் கம்பெனியை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் நம்ம பண்ற பிசினஸை பத்தி ப்ரமோட் பண்ணோம்னா கொஞ்சம் பணம் வாங்கிட்டு நீங்க சொன்ன கண்ட்ரியில உங்க பிசினஸை பத்தி அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. சோ இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் மூலமாவும் நம்ம பையர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஏஜென்ட்ங்க. இவங்க பாத்தீங்கன்னா சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருப்பாங்க, குறிப்பா சென்னை, பாரிஸ்ல நிறைய பேர் இருக்காங்கங்க. இவங்க உங்ககிட்ட கொஞ்சம் கமிஷன் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தேவையான பையர்ஸ் கிட்ட உங்க பொருளை வித்து கொடுப்பாங்க. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலயும் நிறைய ஃபோர்ஜரிஸ் நடக்குது. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இவங்களை அணுகணும். உடனே எல்லாரும் எக்ஸ்போர்ட் ஏஜென்ட்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு கமாண்ட்ல கேட்ட
போறீங்க? பிகாஸ் இவங்களும் பயர்ஸ் மாதிரி தாங்க, தங்களை வெளி உலகத்துக்கு காட்டிக்க மாட்டாங்க. நம்ம தான் இவங்க இருக்கிற இடத்துக்கு போய் லேஸ் பாஸா விசாரிச்சு இவங்களை கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்தோ இல்ல சொந்த பந்தங்கள்ல யாராச்சும் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், சவுதி போன்ற நாடுகள்ல ஒர்க் பண்ணிக்கிட்டோ இல்ல வந்து ஃபேமிலியோட செட்டில் கூட ஆயிருப்பாங்க. ஸோ இவங்க மூலியமா நம்ம அங்க இருக்கிற பையர்ஸையோ இல்ல லோக்கல் கம்பெனிஸையோ கண்டக்ட் பண்ணி அது மூலமா நம்ம நம்மளோட பொருளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மேல சொன்ன இந்த அஞ்சு வழியில் ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம பையர்ஸ் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காச்சும் இந்த பையர்ஸ் பத்தி தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிகாஸ் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நம்ம நாட்டோட முதுகெலும்பே இந்த ஏற்றுமதி தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த பிசினஸ் பண்ணாதான் நம்ம நாடு பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். அண்ட் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு படிப்போ இல்ல பணமோ இல்ல இங்கிலீஷ் பேச வேண்டிய அவசியமோ தேவையில்லைங்க. கடின உழைப்பும் விடா முயற்சியும் இருந்தா கண்டிப்பா நீங்களும் இந்த பிசினஸ்ல சாதிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு நல்ல வீடியோவில் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பாய் ஃப்ரம் இம்ரான். பாய்.